நான் பிறந்ததும் அம்மே, பிறந்ததும் அம்மே, இறப்பதும் அம்மே, மண்ணே மண்ணே, நான் பிறந்ததும் அம்மே. வணக்கம் நாடாக்கலை ரசிக பெருமக்களே, இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் கிளவிகுளத்தில் இருக்கக்கூடிய கிளவிக்குளம் கே கே மாயாண்டி ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். ஐயா ஒரு மிருதங்க வித்வான், பல நாடகங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன், ஹரிச்சந்திர மயானம் போன்ற பல நாடகங்களில் ஃபேமஸாக பேசப்படக்கூடிய மிருதங்க வித்வான் ஐயா அவங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? சௌகரியமாக இருக்கேன். நன்றிங்க. நன்றி. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த நாடகத்தில் வாய்ச்சிருக்கீங்க? 25 வருஷம். 1960 இருந்து 25 வருஷம் தொழில் முனையில் மதுரை சங்கத்தில் இருந்து, மானாமரை நடிகர் சங்கம், அதற்கு முன் சிவகங்கை நாடக நடிகர் சங்கம், 3 சங்கங்களிலும் உறுப்பினராக இருந்து பணியாற்றி, நான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நரிக்குடி பஞ்சாயத்தை சேர்ந்த கிளைவளம் கிராமத்தில் வசிக்கின்றேன். தற்போது எல்லா சரித்திர நாடகங்களுக்கும் மேடை நாடகங்களில் வாசித்துள்ளேன். நான் மாற்றுத்திறனாளியால் பிறந்துள்ளேன். நான் வயது 60 ஆகிவிட்டதால் இசைக்க முடியாத காரணத்தால் நான் மாற்றுத்திறனாளி பெஞ்சின் வாங்கி தற்சமயம் ஒரு சினிய பெட்டிய கடையை வைத்து நான் வாழ்வாதாரம் என் பிள்ளைகளும் நானும் என் மனைவியும் வாழ்ந்து வருகிறேன். தற்சமயம் எல்லா நாடகங்களும் வாசித்து பேரும் புகழும் பெற்ற நான் தற்சமயம் இசைக்கலைஞர் நாடக பெஞ்சின் வாங்க சில சமயங்களில் நான் எழுதியுள்ளேன். அதுவும் தர முடியாததால் மாற்றுத்திறனாளியாக பெஞ்சின் வாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த உதவியை அரசாங்கம் எப்பொழுது செய்து தரும் என்பதை நான் காத்து கொண்டிருக்கிறேன். இசைக்கலைஞராக பொதுமக்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் வணக்கமாகவும் நன்றியாகவும் நான் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து எந்த வயசில் வாசிக்க ஆரம்பிச்சிங்க? நான் 19-20 வயசுக்குள் நாடக மேடையில் வாசிக்க முன்வந்துள்ளேன். 20 வயசில்? 20 வயசில். எத்தனை வயசு வரைக்கும் வாசிச்சிங்க? நான் 63 வரை வாசிச்சுள்ளேன். 63 வரைக்கும். அதுக்கப்புறம் இப்ப இந்த கால் கொஞ்சம் ஊனமா இருக்குன்னு சொன்னீங்க, அது வந்து எடைகிட்டு வந்ததா இல்ல முதல்ல? அது பிறவியில வந்து இடையில வீட்டுல கதவு அடைச்சிட்டு போயிட்டா எங்க தாய் தப்பங்க இருள் அடிச்சு பயந்த காரணத்தால் என்னுடைய தாய் தாப்பனார்கள் முடியாத அறக்கால் சிவன் ஊனமற்றோன் என்று மதுரையிலே சங்கத்தை சேர்த்து விடுவோம், இவன் வயக்காட்டு வேலைகள் செய்ய முடியாது என்று என்னை இசைக்கலைஞரில் ஈடுபாடு கொண்டு என்னை இவ்வளவு தூரத்துக்கு நாடக நாடு முழுவதும் கிளவிகுளம் ஒரு இசைக்கலைஞன் என்று பாராட்டிய அளவுக்கு என் தாயகப்பார்களுக்கு நன்றி. நீங்க வாசிக்கும் போது எந்தெந்த மாதிரி கலைஞர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க? சக்கடி துர்ராசு முன்னாள் ஹரிச்சந்திரா நாடக, 3 காண்டம் நாடகம் நடத்திய சக்கடி துர்ராசு ஐயா அவர்களுக்கு 6-7 நாடகம் வாய்ச்சிருக்கேன். அடுத்தபடியாக ஞானவூர் சாமி, புல்வாக்கரை ஞானவூர் சாமிக்கு வாய்ச்சிருக்கேன். இது சுந்தரராசன் வள்ளி திருமணம், மஜித்து, தனபாலம், இப்படி அந்த பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம், பபுன் நடிகர், சிரிப்பு நடிகர் எம் ஜி சொக்கலிங்கம், என் எஸ் சங்கவேலு, கலைமணி, தற்சமயம் எல்லா சிரிப்பு நடிகர்களுக்கும், கட்டப்பும் நாடக சரித்திரம் பரமசிவம், இரளப்பதாஸ், ராமசாமி, இப்படி லட்சுமி ஸ்ரீபாட்டு, புறவக்குளம் ஆடவள்ளி, கட்டப்பொம் நாடகத்தில் பல நாடகங்களிலும் வாய்ச்சுள்ளேன். பரவாயில்ல, நிறைய பேர் ஞாபகத்தில் வச்சு கட கட கடன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்கள்கிட்ட உள்ள ஸ்பெஷல்னா என்ன சொல்லுவாங்க ரசிகர்கள்? ரசிகர்கள், நான் மிருதங்கம் வாசிக்கிட்டே சகல ராஜா பாட்டுகளுக்கும் சிரிப்பு நடிகர்களுக்கும் அதில் உள்ள சிரிப்பு நடிகைக்கும் அத்தனை பேர்களுக்கும் ஹார்மோனியம் பாடக்கூடிய பாடகராகிய அவர்கள் பாடக்கூடிய பாட்டுக்கு நான் இசை மிருதங்க கலைஞரின் சார்பாக எல்லா பின்பாட்டுக்கும் வாங்கி பாடுவேன். அதற்கு ஹார்மோனியம் தார்கள் என்னை பாராட்டுவார்கள். பொதுமக்களும் நகைச்சுவையாக கிளைவளம் மாயாண்டி வந்தால் நாடகம் நல்லா இருக்கும் என்று 4 திசையில் உள்ள பொதுமக்களுக்கும் ஒரு சிரிப்பு நடிகராக மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது பொதுவாக நாடகங்கள்ல வந்து நாடகம் ஆடக்கூடிய அந்த ராஜபாட்டுக்கோ அல்லது
நகைச்சுவை நடிகருக்கு பெட்டிக்காரரை எடுத்து பாடுவாரு. பெட்டிக்காரரை கொஞ்சம் சாரீரம் சரியில்லைன்னா என்னைய பாட சொல்லிடுவாரு, நான் அவர் பாராட்டுவாரு. அரிச்சந்திர நாடகத்துல சகல பிறந்த முகாரி அத்தனை ராகங்களும் பாடக்கூடிய வல்லமை பெற்றவனும் நான். அவ பாடல்லாம் நல்லா பாடுவீங்க இல்லையா? இந்த பாடலுக்காக யாரையாவது பிராக்டிஸ் பண்ணீங்களா, கத்துக்கிட்டீங்களா? அது அவர் நான் அரிச்சந்திர நாடகத்துல மிருதங்கம் வாய்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுடைய ராகங்களை எல்லாம் நுணுக்கமாக கவனித்து அதை என் மனதிலே பதிந்து நானும் நாடகம் ஒத்திகைக்கு சில நாடகங்கள் உள்ளூர் ஆளுகள் நடக்கும் கம்பெனிகளுக்கு போனால் நான் இந்த ராகத்தை பாடி புரியக்கூடிய வச்சு அவர்களை ராஜபட்டாவும் பகுனாவும் அவர்களை முன்னேறக்கூடிய வாய்ப்பு உள்ளவனாக இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச பாட்டுனா என்ன பாட்டு சொல்லுவீங்க? எனக்குன்னு பிடிச்ச பாட்டுன்னா அரிச்சந்திரா ஒரு மனிதனுடைய புண்ணிய சரித்திரம். நான் பிறந்ததும் மண்மே, பிறந்ததும் மண்மே, இறப்பதும் மண்மே, நான் பிறந்ததும் மண்மே, இறப்பதும் இறப்பதற்கென்றே கூறும் இந்நூல் துறந்த நற்சுகமும் துக்கத்து கிடன சொல்லும் கண்டேன் கண்டேன் கண் கண்டேன் மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரம் அரிச்சந்திராதான். நான் முன்னாடி வாசிக்கும் அரிச்சந்திரா மாதிரி இப்ப அரிச்சந்திரா நாடகங்கள் சினிமா பாணி சினிமா வந்து நாட்டு மக்களுக்கு பழைய ராகங்கள்லாம் பாடினால் அதை இப்ப உள்ள இளைஞர்கள் கவனிப்பதில்லை. அந்த நுணுக்கமான அரிச்சந்திர நாடகத்தை நான் பாராட்டி அந்த ராகங்களை மனதில் கொண்டு அதை பதிய வைத்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ரொம்ப சந்தோஷம். நாங்களும் பெருமைப்படுறோம். நிச்சயமா உண்மையிலேயே ஒரு மிருதங்க வித்வான்னா மிருதங்க வாசிக்கிறதோட இல்லாம ஒரு பெட்டிக்காரர் செய்யக்கூடிய ஒரு வேலையவே நீங்க வந்து திறம்பட செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு உள்ள இவ்வளவு திறமைகள் இருக்கும்போது ஏன் நீங்க பெட்டி வாசிக்கிறதுக்கு பழைய இருக்க கூடாது? பெட்டி காலு ஊனமுற்றா இருக்கிறதுனால அதை தையல் மிஷின் மாதிரி மிதிக்க வேண்டிய. இப்போ கம்ப்யூட்டர்ல பெட்டி வந்திருக்கு. நான் நாடா ஆடும்போது ரெண்டு காலம் உதவத்து மிதிக்கணும் மிதிக்கணும் கையும் வேலை செய்யணும். ஆமா, அதனால எனக்கு ஒரு நாள் ரொம்ப காரணத்துக்காக நீங்க அதனால ஹார்மோனியம் பாடல. அதை அப்ப ஹார்மோனிய கரவனும் என்னை பாராட்டுவாங்க, பரவாயில்லமா இடி எங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு எடுத்துக்காட்டாக நாங்க பாட வேண்டியது நீங்க பாடுறீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள். அழகா சரீரம் அருமையா பாடுறீங்க, அழகா இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை நாடகங்கள் வாசிச்சிருப்பீங்க? ஏரியாக்கள்ல நாடகங்கள் போடும் போது நீங்க பாக்க போவீங்களா? போவேன். என்னுடைய குரு சூடியூர் ராஜப்பா என்னுடைய முன்னோடி குரு, என்னுடைய பிரதான குரு. சூடியூர்ல பிறந்த மதுரையில இசைக்கலைஞராக இருந்து பணியாற்றியவர். அவருக்கு வானொலியிலாம் வாசிப்பாரு. அவர் கூட மிருதங்கம் வாசிக்கும் போது கச்சேரிகளுக்கு வாசிக்கும் போது நான் நடந்தே அவர் மிருதங்கத்தை ஒரு கால ஊடமாக எதிர்பார்க்காம அவருக்கு உதவியா மிருதங்கத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவர் கச்சேரிக்கு போவேன். கூட என்னை பாராட்டுவாரு. போவேன். அதனால என்னுடைய குரு டிஎஸ் ராஜப்பா சூரியூர் ராஜப்பாவே என்றென்றும் எனது பாராட்டுக்கள். அவரை மறக்க முடியாத ஒரு சரித்திரமாக இருக்கிறேன். அவரை குலதெய்வமாக என்றென்றும் என் ஆய்வு முழுவதும் வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அந்த குருவை மறக்கவே கூடாது இல்லையா? ஆமா, அந்த குருவர்கள் நமக்கு இருந்தா தான் நமக்கு நம்ம தொழிலே சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட யார் யார் படிச்சுக்கிட்டாங்க? அவங்ககிட்ட யார கத்துக்கிட்டாங்களா? என்கிட்ட சிவஞானம்ன்ற ஒரு ஒரு திருப்பணம் பக்கம் கத்துக்கிட்டாரு. அப்புறம் நாளூர்ல பிரசிடண்ட் கோபிநாதன் அவர்கள் மகம் மாணிக்கம் கத்துக்கிட்டாரு. எல்லாருமே இப்ப நாடகத்துறையில முன்னோடியா இருக்காங்க. நம்ம ஆனந்தகுமார் மிருதங்கம் கத்துக்கிட்டாரு. நகைச்சுவை நகைச்சுவையாவும் எனக்கு கத்துக்கிட்டாரு. இப்ப பிரபல காரக்குடி ஆனந்தகுமார்
எனக்கு பெரும்போலும் வாங்கி தந்திருக்க. மேடைக்கு மேட சொல்லுவாரு, இந்த மேடைக்கு போனாலும் என் பேர் ஆண்டி ஆனந்தகுமார் என்னை பத்தி புகழுவார், பாராட்டுகிறார். அவருக்கே எனது மனமார்ந்த நன்றி. சரி சரி, அவரையும் மறக்க முடியாது. ஆமா கண்டிப்பா. சரிங்க, நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல மிருதங்கம், மிருதங்க கத்துக்கிட்ட போகும்போது உங்க கூட வந்து கத்துக்கிட்ட மாணவர்கள் யாராரு? அவரே கோயிலாங்குள ராஜேந்திரன், பால்ராஜ் என்றவர் ஒருவர் மதக்காரரு, அரசகுல ராஜேந்திரன், இவர் குமரகுரு, ஒரு அஞ்சாறு பேர் என்னுடைய செட்டில் பழகினவங்க. ராமநாதபுரம் நாகராட்சி, சரி. ஒரு ஆறு ஏழு பேர் என்னுடைய நான் படித்து ட்ரெயினிங் எடுக்கிறது, அவங்களும் வந்து படிச்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ பக்கத்தில் ஒரு நாடகம் நடக்குதுன்னா உங்களை மிருதங்க வாசிக்க கூப்பிட்டா போவீங்களா? அதே பக்கத்து ஊர் சீனிக்கரந்தல்ற ஊரில் வந்து நாடகம் நடத்தினாங்க. வள்ளிகிரமணன் என்னுடைய குரு ராஜப்பா மய மோகன் மிருதங்கம் வந்து வாய்ச்சாரு. மாயாண்டி வாத்தியார நீங்க அவருக்கு அவங்க அப்பால்கிட்ட நான் வாத்தியார் கற்றுக்கிட்டேன், அவர் என்னை வாத்தியார்னுவாரு. அவருக்கு எனக்கு பேரும் போலும் கொடுப்பாரு, கொஞ்ச நேரம் வாசிங்கினாரு. அது வாசிக்க வாசிக்கும் போது உங்க முன்காலத்துல வாசிக்க வேண்டிய வாத்தியங்கள் வேற, இப்போ சினிமா காலத்துக்கு வாசிக்க வேண்டிய வாத்தியங்கள் வேறையா இருக்கு. ஐயா நீங்க வாசிச்சுதான் வேணும்னா ஒரு மணி நேரம் நான் வாசி அவர்கிட்ட விடப்பெற்றுக்கிட்டேன். அதுவும் பாராட்டக்கூடிய என்னுடைய குருவனுடைய மகன் எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு ஒரு பெருமை சேர்க்கிறார். இப்போ வந்து ஐயா அந்த பெட்டி கடை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப அந்த பெட்டி கடையை பாத்துக்கிட்டு பேர பேத்தியெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த பென்ஷன் முதியோர் பென்ஷன் வருது, அதை வச்சுக்கிட்டு ஏதோ காலத்தை. பென்ஷன் எவ்வளவு வருதுங்க? ஒரு 1000 ரூபாய் வருது பென்ஷன். 1000 ரூபாய் ஓஏபி. ஆமா, இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வயசு இப்போ எத்தனை வயசு? எனக்கு 75 75 வயசு ஆச்சு. நீங்க நம்ம இந்த கலை பண்பாட்டு துறையில இருந்து 60 வயசுக்கு மேல ஆயிட்டாலே பென்ஷன் கொடுக்குறாங்களே, அதுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணேன். அந்த ரெக்கார்டுகள் நோட்டீஸ் எல்லாம் வாங்கி பிக்கப் பண்ணி மெட்ராஸ் சங்கத்துக்கு எலிசி நாடகத்துக்கு அனுப்புனேன். அதுல ஒரு சில பேருக்கு வந்துச்சு, என்ன மாதிரி உண்மையா உழைச்ச ஆளுகளுக்கு இல்லாம போச்சு. அது ஒரு வருத்தமா நான் இருக்கிறேன். பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கல? இப்ப வயசு வந்து 75 வயசு ஆச்சு. 60 வயசு முடிஞ்ச உடனே பென்ஷன் கிடைக்கணும். ஒரு நியாயமான கலைஞருக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நிச்சயமா இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு நாங்க இந்த பென்ஷன் கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். கண்டிப்பா அது கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா கலைத்துறையில இருந்து கலை பண்பாட்டுல இருந்து நிறைய உதவிகள் கலைஞர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் முறையா வாங்க முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அத விவரம் தெரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமா, அதனால வந்து அந்த மாதிரி முடியாத ஆட்களுக்கு சில ஐடியாக்களை கொடுத்து அதை வாங்கி பயனடைகிறதுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணுவோம். சரிங்க, இப்ப நீங்க வாசிச்ச மிருதங்கம் இருக்கு இல்லையா? அந்த மிருதங்கம் இப்ப வாசிக்கிற அளவுக்கு இருக்கா வீட்டுல? கொஞ்சம் உபயோகம் இல்லாம இருக்கேன், அந்த வேலை பார்த்து தான் வாசிக்கணும்.